Hi friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கான பசில் கேம் விளையாட போறோம். ஆமா ஃப்ரெண்ட்ஸ், நாங்க உங்ககிட்ட ஒரு சில क्वेश्चंसலாம் கேட்போம். அது உங்களுக்கு தெரிஞ்சதுனா கீழ இருக்கிற கமெண்ட் செக்ஷன் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் பசில். இப்போ டிரைவர் வந்து ட்ரக்க ஓட்டிட்டு வந்துட்டு இருக்காரு. அப்புறமா எதுக்கோ ஒரு பிரிட்ஜ் இருக்கு, அது கிராஸ் பண்ணலான்னு போகும்போது அதில் மாட்டிக்கிறாரு இந்த பிரிட்ஜ் கடியில. இப்போ அவர் எப்படி வெளியே வருவாரு? உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சுச்சுன்னா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன் பாக்ஸ்ல சொல்லுங்க. ஓகே, எனக்கு பேன்சர் தெரியுமே. இப்போ அந்த ட்ரக்கோட டயர் வந்து ஓட்ட போட்டால் காற்று எல்லாமே வெளில வந்துடும். இப்போ அந்த எல்லாரும் சேர்ந்து ட்ரக்கத்தெல்லாம் பிடிச்சி விட்டு வெளில வந்துடும். எஸ், தட்ஸ் தி கரெக்ட் ஆன்சர். அடுத்த பசில் போகிறதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்ல போகிறேன். இப்போ நம்ம எல்லாரும் ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்கோம்ல, அந்த ஸ்கூலோட ஃபுல் ஃபார்ம் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? ஸ்கூலோட ஃபுல் ஃபார்ம்னா ஸ்டடி சென்டர் ஹவுஸ் ஆஃப் ஆர்கனைஸ்ட் லேர்னிங். உங்களுக்கு ஆல்ரெடி இந்த இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுன்னா இட்ஸ் வெல் அண்ட் குட். உங்களுக்கான ரெண்டாவது பசில் இங்க பாருங்க. இங்க வந்து 1 2 3 4ன்னு இருக்கு. இப்போ நீங்க ஒரு கிரைன்ஸ் ஒட்டி இடம் மாத்திக்கலாம், ஆனா இங்க 4 3 2 1 வரணும். எப்படி? உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சிச்சுன்னா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன் பாக்ஸ் சொல்லுங்கள். ஆனால் எனக்கு ஆன்சர் தெரியும், இப்போ சொல்கிறேன் பாருங்கள். இப்போ இதே எடுத்துட்டு இங்கே வச்சிட்டோம்னா அவ்வளோதான். 4 3 2 1 நம்ம இந்த பசிலை சால்வ் பண்ணிட்டோம். எப்போ லாஸ்ட் பசில் 9 + 3 = 6. இப்போ இதுல இருந்து ஒரே ஒரு ஸ்டிக் மட்டும் இடம் மாத்தி வைக்கணும். சோ இது ராங் ஈக்குவேஷன். இப்போ இத ரைட் ஈக்குவேஷனா மாத்தணும். உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சுச்சுன்னா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன் பாக்ஸ்ல சொல்லுங்க. இப்போ என் தம்பி ஆன்சர் பண்ணுவான். ஐயோ, உனக்கு தெரியுமா தெரியாதா? நான் உனக்கு 24 hours டைம் தரேன், நல்லா யோசிச்சு முடிவெடு. வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது? பாருங்க, மறுபடியும் எக்ஸ்பிளைன் பண்றேன். முதல்ல 5 இருக்கிற இடத்துல 9 இருந்துச்சா? இப்போ இங்க இருக்கிற ஸ்டிக் எடுத்துட்டு இங்க பிளேஸ் பண்ணிட்டோம். இப்போ 5 + 3 = 8 ஆயிடுச்சு. அவ்வளவுதான், நம்ம ஆன்சரை கண்டுபிடிச்சிட்டோம். சரி அக்கா, என்கிட்ட எவ்வளவு நேரம் மேத்ஸ் பசில் கேட்டீங்கல்ல, அப்ப நான் உங்ககிட்ட ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பசில் கேட்டுட்டுமா? இங்க பாரு, இப்போ ஒரு பெரிய எரிமலையில ஒரு சின்ன பன்னி மாட்டிச்சு. இப்போ அது எப்படி தப்பிக்கும்? தெரியலையே. பெரிய பண்ணி உனக்கே தெரியல, அப்போ சின்ன பண்ணிக்கு எப்படி தெரியும்? அதிங்க சைலன்ஸ் வயலன்ஸ் வயலன்ஸ் வயலன்ஸ். ஐ டோன்ட் லைக் இட். ஐ ஆம் ஒயிட், பட் வயலன்ஸ் லைக்ஸ் மீ. ஐ காண்ட் அவாய்ட். எனக்கு ஒன்றும் குறைச்சில்லை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த கூட இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. Thank you, bye bye friends.